உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து வர அந்த ffcs ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது. அதாவது வந்த பூயா டே ஈவெண்ட்டோட அது வேறு லெவலில் இது. அடுத்து பேட்ச் அப்டேட் வரப்போது, அதோட அட்வான்ஸ் சர்வர் டேட்டு இன்றைக்கின்னு சொல்ல போகிறோம். அடுத்து வந்து ஒரு ஈவெண்ட்டு, என்ன மாதிரி ஈவெண்ட்டுனா, நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இந்த மாதத்துக்காக வரப்போகுது. அது வருதா வரலையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்து தசா கேரக்டர் டாப் அப் வந்திருக்கு. இந்த கேரக்டரு ஒருத்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்து. இந்த கேரக்டருக்கு 4 பவர் இருக்குது. என்னென்ன பவர்லான்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்தால் உங்களுக்கு 10 HP இருக்கும். மித்த கேரக்டர் வச்சு இது பண்ணால், இந்த கேரக்டர் வச்சு பண்ணால் ஒரு 80 இல்லை 90 கிட்டே இருக்குமா. அடுத்து இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ffcs வந்து நம்ம சர்வரில் ஓப்பன் ஆகாது, அடுத்த சர்வரில் போய் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து தாய்லாண்ட் சர்வர், அதில் ஓப்பன் ஆகிருக்கு ffcsங்கிற அந்த ஈவெண்ட்டு. ஃப்ரீ ஃபயர் கான்டினென்டல் சீரீஸ், இது வந்து யாருக்குமே ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து பூயா டேவில் வந்து ஃப்ரீயாக ஒரு யூஎம்பி தந்தாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு பேக் தரப்போகிறாங்க. பேகும் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த பேக் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். பேகு சூப்பராக இருக்குது. என்ன ட்ரிக்னால், நீங்கள் வந்து சரி அது அப்புறம் பார்க்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, அந்த கையில் சுத்தியலா கோடாரியா அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு வெப் இவெண்ட் வந்தது. அதுலேயும் நம்ம இதே மாதிரி டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் எடுத்தோம். ட்ரெஸ் பண்ணல, அதே மாதிரி தான் இந்த தடவையும் அந்த கீழே தெரியுதுல அந்த ப்ளூ கலர் டோக்கன்ஸை எடுத்து நம்ம இந்த இதை எடுக்க போகிறோம். இந்த டோக்கன்ஸ் நம்மளுக்கு கேம் போனஸாக கிடைக்கலாம். அதை தட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கலான்னு நினைக்கேன். யூஎம்பியோட அந்த டோக்கன் கிடச்ச மாதிரி, லெவலப் பண்ணுற டோக்கன் கிடச்ச மாதிரி. அடுத்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வெப் இவெண்ட் தான். இதில் வந்து ffcsங்கிறது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு. அது வந்து ஏஷியா அளவில் நடக்கு, ஏஷியாக்குள்ளே நடக்கு ffcs. அதில் வந்து நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம சூஸ் பண்ணி, அவங்கள சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு லைக் போடுறதாவோ சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பாக்ஸஸ் மூலயமா நிறைய தராங்க. கீழே நிறைய பாக்ஸ் இருக்குது பாருங்கள், 5, 10, 15 அப்படின்ட்டு. அந்த பாக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இன்குபேட்டரு கார்டு, இது டைமண்ட் ராயல் கார்டு அதெல்லாம் தரப்போகிறாங்க. இந்த ட்ரெஸ் வந்து ffcsக்காகவே தனியாக இது பண்ண, இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ஃபேடட் வீல்லையோ இல்லை ஏதாட்டு ஒரு வெப்யூன்லேயோ வரலாம். எப்படி நம்மளுக்கு பாயா டேயில் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் இதில் விட்டுட்டு இதை வந்து ஒரு வெப் இவெண்ட்டில் விட்டாங்களோ அந்த மாதிரி விடலாம். ஃபீமேல் பண்டிலும் இதில் சூப்பராக தான் இருக்குது. இந்த பண்டில் தான் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், மேல் பண்டில் நம்மளால் எடுக்க முடியாது. ஃபீமேல் பண்டில் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஃபீமேல் பண்டில் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ண, இனிமேல் தசா எடுத்துட்டிங்கன்னா தசா கேரக்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் உங்களுக்கு இது. வெப்பன் ராயலில் வந்து இந்த M4A1 வரப்போ தான் இது வந்து நம்ம லாபிலே இருக்கும். வெப்பன் ராயலில் வந்தால் நல்லா தான் இருக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்துருக்காங்க. அந்த M4A1 கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த க்ரோஸா, இந்த க்ரோஸா வந்து ஃப்ரீயாக கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா டேமேஜ் டபுள், அதாட்டு அடித்தா 40, நீங்களே லாபியில் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, 41 போகும். வேறு லெவலில் க்ரோஸா, இது ஒரு வேறு லெவல் க்ரோஸா தான். அடுத்து வந்து ஒரு பாம் ஸ்கின்னு, இந்த பாம் ஸ்கின்னு எப்படின்னா நீங்கள் 25 kills எடுக்கணும். அது வந்து எதுலன்னு தெரில, பாம் ஸ்கின்னு பக்கம் சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஸ்குவாட்லையா இல்லை ரேங்க் மேட்ச்லையா அப்படின்னு தெரில, கிளாஸ் ஸ்குவாட்னா ஈஸி, ஒரு 4 மேட்ச்லேயே எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு லாகின் ரிவர்டில் தரப்போகிறாங்க இந்த பேகு. இந்த பேகும் பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து நிறைய இந்த போன போயா டேக் தான் இத்து போன பேராஷூட்டு, அடுத்து அந்த அவதார் பேனர் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே கொடுக்குங்க. இந்த பேக்கும் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற, அந்த டோக்கன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். 2 டோக்கன் இருக்குது. 1 டோக்கன் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் கலெக்ட் பண்ணதுக்கு, இன்னொரு ஒரு மாதிரி டோக்கன் இருக்குது. அது இந்த ஸ்கேட் போர்டு இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு. இந்த ஸ்கேட் போர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது கண்டிப்பாக ஒரு வெப்யூனில் தான் வரும், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வராது. ஏன்னா பார்க்க சூப்பராக இருக்குது, வெப்யூனில் கண்டிப்பாக வரும். டைமண்ட் பிடுங்கிற மாதிரி தான் வரும். இது ஸ்கேட் போர்டு பார்க்க சூப்பராகவே இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு லூட் பாக்ஸு. இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு பேட்ச் அப்டேட் வரப்போகுது. எப்போம்னா December 9 அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தந்துடுவாங்க. அதாட்டி 7 நாள் லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த பேராஷூட்டு லூட் பாக்ஸு எல்லாமே தரப்போகிறாங்க.
பேராஷூட்டை அடுத்து ஒரு கார் ஸ்கின் வருது. கார் ஸ்கின் வந்து எதுக்கு தர போகிறாங்கன்னா, கார் ஸ்கின் கண்டிப்பாக ஒரு வெப் ஈவெண்ட்டில் வரும், இல்லைனா டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துடும். கண்டிப்பாக டாப் அப் ஈவெண்ட்டில் வரும்னு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தால் நல்லது. அடுத்து பேனரு அவதாரு எல்லாமே தராங்க. அடுத்து இது வந்து கேமில் லாபியில் நம்ம கிஃப்ட் போடுவோம்ல அது. அடுத்து வந்து ரெண்டு டோக்கன், இந்த டோக்கன் வந்து அந்த ஸ்கேட் போர்டு எல்லாத்தையும் மாற்றதுக்கு, அடுத்து இந்த டோக்கன் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் எடுக்கிறதுக்கான டோக்கனு. அடுத்து நம்ம நேரடியாக அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருக்கு போயிடலாம். டிஸ்கவுண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இருக்குது. நம்மளுக்கு எலைட் பாஸ் இருக்குமானு ஒரு டவுட் தான், ஏன்னா இந்தியன் சர்வருக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் என்ன வராது அப்படின்ட்டாங்க ஃப்ரீ ஃபயர். அப்படியும் கொண்டு வந்தால் நல்லது தான். இதில் வந்து ஹார்ட் எமோட்டு அடுத்து எலைட் பாஸ்லாம் இருக்குது. இது வந்து அடுத்த சர்வர் கொடுக்கலாம், நம்ம சர்வருக்கு வருமாங்கிற டவுட் தான். ஆனால் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான். டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஃப்ரீ ஃபயரு, ஃப்ரீ ஃபயரே அஃபிஷியலாக நிறைய சர்வர்ஸில் இது பண்ணிட்டாங்க. தாய்லாந்து சர்வராக இருக்கட்டும், இது தாய்லாந்து சர்வர் தான், தாய்லாந்து சர்வராக இருக்கட்டும், பிரேசில் சர்வராக இருக்கட்டும், நிறைய சர்வரில் இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பிரபலமாக போயிட்டுருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோ ட்ரையல். எமோ ட்ரையல் எந்த இதில் போயிட்டுருக்குன்னா வியட்நாம் அடுத்து லத்தின் சர்வரில் போயிட்டுருக்கு எமோ ட்ரையல். அதாட்டி எப்படின்னா நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணணும், அதில் ஸ்பின் பண்ணி டோக்கன் கலெக்ட் பண்ணி எமோட்ஸு ட்ரெஸ் பண்டில் எல்லாமே எடுக்கலாம். ஃப்ரீயாக கன்னு ஸ்கின் கூட எடுத்துகிட்டு போகலாம். எல்லா எமோட்டும் இருக்கும் பாருங்க, எல்லா லெஜெண்டரி எமோட்டும் இருக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ மேலே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் எஸ் பாய்.